We need to dream and think big. In the recently released Tamilnadu Vision 2023, I have envisioned a prosperous and inclusive society for Tamil Nadu in the foreseeable future. இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் முதல் முறையாக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது வந்து நம்ம தமிழகம் தான். எந்த என்ன இந்த விஷன் 2023 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமே, ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இன்னொரு 10 வருஷத்துல தமிழகத்துல வறுமை கோட்டுக்கு கீழே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். வேலை செய்யணும் அப்படின்னு எண்ணம் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். அவங்க வேற எந்த ஊருக்கும் போக வேண்டாம். தமிழகம் ஒரு வளர்ந்த மாநிலமாக மாறி தமிழகத்திலேயே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு. பட் 10 வருஷத்துல இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்கு எழலாம். அது மட்டும் இல்ல, இப்ப தமிழகத்துல ரீசெண்டா நம்ம பட்ஜெட் வந்து பிரசன்டேஷன் பார்த்தோம். தமிழகம் இந்த 2023 என்ற தொலைநோக்கை அடைய சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. இன்ஃபேக்ட் சென்ற வருடம் நம்ம தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதிமுக அரசு இங்க வந்து பதவியேற்ற பிறகு இந்த நபர் அழைக்கப்பட்டார். மினிஸ்டர்ஸோட கலந்துரையாடி எப்படியெல்லாம் நம்ம வந்து வளர்ச்சி பணிகளை தமிழகத்துல மேற்கொள்ளலாம், எப்படியெல்லாம் திட்டம் போட்டு சரியாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரை நம்ம தமிழக அரசு அழைத்திருந்தார்கள். அங்க இருக்க மினிஸ்டர்ஸோட கலந்து ஆலோசிக்க இவர்தான் திரு பொன்ராஜ் அவர்கள், அப்துல் கலாமினுடைய ஆலோசகரும் விஞ்ஞானியுமான திரு பொன்ராஜ் அவர்கள். சார், இன்ஃபேக்ட் இப்போ விஷன் 2023 அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களோட பங்கு மிக அதிகம். உங்களை வந்து தமிழக அரசு அழைச்சாங்க மினிஸ்டர்ஸோட கலந்து ஆலோசிக்க, அந்த மீட்டிங்ல என்னதான் நடந்தது, உங்களோட மனநிலை எப்படி இருந்தது முதல் முதல்ல உங்களை தமிழக அரசு அழைக்கும் பொழுது? 2023 வந்து எனக்கு ஒரு பங்கு இல்லை, இதெல்லாம் வந்து முழு பங்கு வந்து முதலமைச்சரை சாரும். அதனால வந்து இந்த மீட்டிங் வந்து கூப்பிட்டது வந்து டிஸ்கஷனுக்காக, அது வந்து ஒரு ஜென்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் தான். அது அந்த டிஸ்கஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அவ்வளோதான். இட் வாஸ் வெரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு நல்ல மனநிலை மன மகிழ்ச்சியான சந்தர்ப்பம். ஏன்னா முதலமைச்சர் அவருடைய விஷன் வந்து தொலைநோக்கு பார்வை, அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து செய்யணுன்ற ஒரு உறுதிப்பாடோடு இருக்கிற வந்து அந்த டிஸ்கஷனில் நான் கண்டேன் நான். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த விஷன் 2023 வந்து முதலமைச்சருடைய கனவு திட்டம், அது ஒரு சாத்தியப்படக்கூடிய ஒரு நல்ல திட்டம். அது ஒரு நல்ல ஒரு ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் மிஷன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு ஒரு தமிழ் மாநிலம் ஒரு மாநிலம் வந்து இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி. கண்டிப்பாக வந்து இது வந்து பெரிய மேஜர் டாஸ்க், ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் ஆல்சோ. அதுக்கு வந்து இப்போ பிளான் பண்ணிட்டாங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய பாலிசி ஃப்ரேம் ஒர்க், இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரேம் ஒர்க், இதெல்லாம் இனிமேல் வந்து இனிமேல் அது தேவில் புட் த விண்ட பொசிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, 2023க்கு முன்னாடி 2020 அப்படிங்கிற கான்செப்ட் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நம்ம இந்திய நாட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப காலம் இல்லை, இன்னும் 8 வருஷம் தான் இருக்கு. வளர்ந்த நாடு ஆக மாற வேண்டும் இந்தியா அப்படிங்கறது அந்த 2020 முக்கிய அம்சம். வளர்ந்த நாடுன்னா என்ன சார்? அங்க வந்து பசியோட யாரும் இருக்க மாட்டாங்களா? அங்க 3 வேளையும் உணவு கிடைக்குமா மக்களுக்கு? வேலை எப்பவுமே இருந்துட்டே இருக்குமா? வளர்ந்த நாடுன்னா என்ன? வளர்ந்த நாடுனா ஒரு நாடு வந்து தொடர்ந்து ஒரு 10 வருடங்களுக்காவது 10% ஜிடிபி குரோத் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மக்கள் வந்து பாவர்டி அபோவ் பாவர்டி லைன்ல வந்து கிராஸ் ஆயிருவாங்க. ரெண்டாவது, பெர் கேபிட்டா இன்கம் வந்து எபோவ் 3 டைம்ஸ் மோர் தென் 3 டைம்ஸ் ஹையர் பெர் கேபிட்டா இன்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சோசியோ எக்கனாமிக் எக்கனாமிக் இம்பேலன்சஸ் இருக்காது இந்த சொசைட்டி. ஒரு இனி ஈக்குவாலிட்டி கிடைக்கும், அனைவருக்கும் வேலை, அதாவது வேலை பண்ணக்கூடிய தகுதி உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எஜுகேஷன், ஹெல்த்து, அப்புறம் சுகாதாரம், அடிப்படை வசதிகள், இது எல்லாம் வந்து எல்லாருக்கும் தரமான வகையில் கிடைக்கும். இது எல்லாம் கிடைச்சி வேலை வாய்ப்பும் கிடைச்சி அப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து முக்கியம், வெறும் முக்கியம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு ரோடு வந்துச்சுன்னா அந்த ரோடு பெரிய ரோடு வந்தோடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாம் ஆட்டோமேட்டிக் டெவலப்மெண்ட் ஆயிரும். இப்போ கோல்டன் குவாட்ரிலேட்டர் ரோடு வரும்போதும் உங்களுக்கு எல்லா இடமும் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அது மாதிரி வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆக மற்ற வசதிகள் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். அப்போ அடிப்படை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாம் வந்து அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சமமான ரீதியில் பிளான் பண்ணி வளரணும்னா நம்மளுடைய பொருளாதாரம் வந்து தொடர்ந்து ஒரு 10 வருடங்களுக்காவது 10% வளர்ச்சி அடையணும்.
அதனால தான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு கவர்மெண்டால் ஒரு அஞ்சு வருஷமே ஆளக்கூடிய ஒரு கவர்மெண்டால் வந்து இந்த வளர்ச்சியை சாதிக்க முடியாது. அப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து ஒரு பத்து வருஷத்துக்கு இருந்தால்தான் இந்த வளர்ச்சியை சாதிக்க முடியும். அதனால தான் வந்து இந்த கலாம் அவர்கள் வந்து பிளானிங் கமிஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இதை பண்ணும்போதும் இருபது வருஷங்களுக்கு முன்னால் பண்ணது அது. இருபது வருஷங்கள் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில், ஏன்னா இது ஒரு இந்தியா, நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் ஒரு 10% வளர்ச்சி அடைந்தால், தொடர்ந்து அடைந்தால் கண்டிப்பாக இந்தியா வளர்ந்த நாடாயிரும். பட் நம்ம 2023 போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அரசு வந்து சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்காங்களா சார்? 2020 இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாறுமா மாறாதா? கண்டிப்பாக மாறுன நம்பிக்கை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய குரோத் பர்சன்டேஜ் 2%, 1%, 3% இவ்வளோதான். அமெரிக்கா, யூகே, அவர் ஜப்பான் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய குரோத் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. பட் இந்தியாவில் மட்டும்தான் கடந்த ஒரு அஞ்சு வருஷம், ஒரு கடந்த பத்து வருஷத்தில் 6% வளர்ச்சியிலேருந்து 9% வளர்ச்சி அடைஞ்சு, நம்ம 9% வளர்ச்சி ஒரு 4-5 தொடர்ந்து இருந்தது. அப்புறம் திடீர்னு இப்போ இந்த எக்கனாமிக் குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ்னால ஒரு 7% வந்து நிற்கிது. அதாவது இந்த ஸ்லம்ப் வந்து வந்தால் வந்துமே வந்து நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணலை. So still we are maintaining at 6%. அதுக்கு என்ன காரணம் சார்? இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, அதுக்கப்புறம் யூரோப், இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாமே பண வீக்கத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது இந்தியாவை அதிகமா பாதிக்கப்படலன்னு நீங்க சொன்னீங்க, இதற்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் வந்து அடிப்படை காரணம் வந்து வந்து இந்தியன் என்டர்பிரனர்ஸ், இந்தியன் மக்களுடைய கடுமையான உழைப்பு, இந்திய மக்களுடைய கடுமையான உழைப்பு, சேவிங்ஸ் எண்ணம் கொண்ட இந்திய மக்களுடைய கலாச்சாரம், மூன்றாவது வந்து நம்மளுடைய கோல்டு, நாங்க வந்து நம்ம பேங்கிங் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ இதெல்லாம் சேர்ந்த கூட்டு கலவையினாலதான் இவ்வளவு எக்கனாமிக் சிலம்பானா கூட நம்ம எக்கனாமி வந்து டவுன் ஆகல, இன்னும் நம்ம குரோத் ரேட் அதிகமா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்வீஸ் செக்டர் வந்து ஸ்டில் க்ரோயிங் அட் 14-12%, மேனுபேக்சரிங் செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர் 11% க்ரோத் ஆயிட்டு இருக்கு. உள்ளே அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் வந்து இந்த 2%க்குள்ள இருக்கு க்ரோத், சரிங்களா? இப்ப இப்ப த்ரஸ்ட் வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சர், சர்வீசஸ், இண்டஸ்ட்ரி, இந்த மூணு செக்டாருமே 10% அபவ், அதாவது 10-12% க்ரோத் ரேட் அச்சீவ் பண்ணணும். அப்ப அந்த சர்வீஸ் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இப்ப வந்து மேனுபேக்சரிங் செக்டார்ல கொஞ்சம் அதனுடைய வளர்ச்சி கம்மியாயிருக்கு. அப்ப இந்த 3% சமமான வளர்ச்சி அடையக்கூடிய பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வேணும், அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், அதுக்குரிய பொலிட்டிக்கல் என்வரன்மெண்ட் இங்க இருக்கணும், அதுக்குரிய ஈகோ சிஸ்டம் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஈகோ சிஸ்டம் இருக்கணும். அப்ப இந்த நாளும் ஒரு இந்தியா லெவல்ல வந்தால்தான் இந்த சமமான வளர்ச்சியை அபவ் 10%க்கு மேல இந்த மூணு துறைகள் அடைந்தால் கண்டிப்பாக வந்து 10% ஓவரால் ஜிடிபி க்ரோத் வந்து 10% அச்சீவ் பண்ண முடியும். அது வந்து இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து 8 வருஷத்துக்குள்ள அடைஞ்ச முடியும். ஏகப்பட்ட மாநிலங்கள் வந்து இப்ப டெவலப்மெண்டல் அஜெண்டாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதே டெவலப்மெண்டல் அஜெண்டா ஆபரேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு மாநிலமும் திரும்பி திரும்பி ரீஎலக்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி எடுத்துக்கோங்க, டெல்லி இஸ் 3 times ரீஎலக்டட். அடுத்து நீங்க எது எடுத்துக்கோங்க, நம்ம குஜராத் அகைன் 3 times ரீஎலக்டட். ஸோ இது மாதிரி மல்டிபிள் இப்போ வந்து அந்த திரும்பி திரும்பி ஒரு 5 வருஷத்துக்கு மேல, இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கோங்கன்னா எம்ஜிஆர் மட்டும் தான் 10 வருஷம் ஆண்டார், சரிங்களா? அதுக்கப்புறம் 5 வருடம் மாறி மாறி தான் அரசியல் வருது. அதனாலதான் ஒரு அரசு கண்டினியூஸா ஒரு 10 வருஷம் ஆண்டால் மட்டுமே ஒரு நீடித்த வளர்ச்சி அந்த அரசால் கொடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்க பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படி இருக்கு, ஒரு அரசு வர செய்யக்கூடிய திட்டங்களை இன்னொரு அரசு வந்தா மாத்துறது, பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ். அப்ப அந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனை கடந்து ஒரு டெவலப்மெண்ட் அஜெண்டாக்குள்ள எப்படி போறது? அப்ப போகணும்னா அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம தமிழகத்துல அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் எப்படி இருக்கு சார்? 2023 தமிழகம் ஒரு வளர்ந்த மாநிலமாக மாற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை, ஒரு ஹோப் இருக்கு, கண்டிப்பாக வளர்ந்த மாநிலம் ஆகிறதுக்கான ஒரு ஹோப் இருக்கு. அதுக்கு வந்து பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் குறையணும், டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அதிகமாகணும். டாக்டர் கலாம் சொன்னபடி பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் வந்து 30% இருக்கணும், டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் 70% இருக்கணும். அப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு 10 இயருக்குள்ள தமிழ்நாடு வந்து குயிக்காகவே வளர்ந்துடும். அந்த 10 இயர் பீரியடு கூட தேவையில்லைன்னா, பிகாஸ் எவ்ரி நம்மளுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்க பிஸ்கல் டெபிசிட் எடுத்துக்கங்க, ரெவன்யூ டெபிசிட் எடுத்துக்கங்க. இன்னைக்கு வந்து இந்தியன் கவர்மெண்டே வந்து பிஸ்கல் டெபிசிட்டையும் ரெவன்யூ டெபிசிட்டையும் அவங்க சொன்ன லிமிட்டுக்குள்ள கொண்டாட முடியல. பிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட் வந்து எவ்ரி இயர் 5.5% குறைஞ்சு 2008 வந்து 0 ஆகணும். ஆனா இன்னைக்கு ரெவன்யூ டெபிசிட் வந்து கிட்டத்தட்ட 5%க்கு மேல போயிருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்.
அதே மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட் பார்த்தீங்கன்னா அது வந்து 4% இருக்கு. ஸோ ஆனால் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, எவ்ரி திங் வித் இன் த லிமிட். அப்போ கடந்த ஒரு 10 வருடங்களில் அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அது ஃபிஸ்கல் டெபிசிட்னாலும் சரி, ரெவன்யூ டெபிசிட்னாலும் சரி, ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. நம்மளுடைய அரசு நிர்வாக எந்திரம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனில் இருக்குது. ஆனால் அது மேனேஜ்மெண்ட் லெவலில் மட்டும்தான் இருக்குது. இதை எப்படி வந்து செயல்படக்கூடிய இயந்திரமா மாத்தணும், அங்கதான் வந்து விஷயம் இருக்கு. அப்சல்யூட்லி. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஏன்னா சாதாரணமா தமிழ்நாட்டில் வந்து வறுமையே இல்லாம பண்ணிட முடியாது, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கிட முடியாது, அதற்கு நிறைய பணம் தேவை. அந்த பணத்தை கொண்டு நம்ம நிறைய இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம்னு சொல்றாங்க. The vision document has identified the infrastructure requirements and has projected an outlay of 15 lakh crore rupees over the next 11 years. இந்த பணம் எங்கிருந்து வரும், வருவதற்கு வாய்ப்பு உள்ளதா? நல்ல கேள்வி. அதாவது இந்த விஷன் 2023 டாக்குமெண்ட் படி கிட்டத்தட்ட அடுத்த 10 வருடங்கள் 2023 15 லட்சம் கோடி ஜெனரேட் பண்ணணும். அதாவது பவர் செக்டர்ல, எனர்ஜி செக்டர்ல மட்டும் கிட்டத்தட்ட 4.5 லாக் க்ரோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 20,000 மெகாவாட் பவர் ஜெனரேட் பண்ணணும். அதான் டார்கெட் பண்ணிருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்போர்டேஷன் செக்டர் எடுத்துன்னா 3.5 லாக் க்ரோர்ஸ். அது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் செக்டர், ரோடு, பிரிட்ஜ், பைபாஸ் ரோடு, ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கெல்லாம் வந்து ஒரு 3.5 லாக் க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 லாக் க்ரோர்ஸ், 1.6 லாக் க்ரோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேர் எக்ஸ்பெக்டிங், சரிங்களா? இதுக்கு அடுத்து அர்பன் டெவலப்மெண்ட்ல வந்து 2.75 லாக் க்ரோர்ஸ் அர்பன் டெவலப்மெண்ட், லைக் ஒரு சென்னை சிட்டி, அது மாதிரி 10 மெட்ரோபாலிட்டன் சிட்டி இதெல்லாம் பண்றது, அப்புறம் வந்து அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு ஒரு 2.75 லாக் க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கறாங்க. இதற்கு அடுத்தார் போல வந்து அக்ரிகல்ச்சர்ல ஒரு 40,000 க்ரோர்ஸ், அப்புறம் ஹெல்த்ல, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்ல வந்து அது ஒரு 30,000 க்ரோர்ஸ். இது வந்து திஸ் இஸ் அ ஒரு மேஜர் பிளான். இந்த மேஜர் பிளான்ல வந்து என்னன்னா, ஒரு நாலேஜ் பேஸ்டு எக்கானமி, ஒரு நாலேஜ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ஒரு நாலேஜ் பேஸ்டு சிஸ்டம் அண்டு ஹெல்த் கேர், குவாலிட்டி ஹெல்த் கேர் ஃபார் ஆல், இந்த பிரின்சிபலை வச்சு கொண்டாந்துருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், ஸோ இது எல்லாம் சேர்ந்து வரும்போதும் ஒரு தனி மனித வருமானம் இன்னைக்கு 73,000 ரூபா பெர் கேபிட்டா இன்கம் இருக்கு. அது வந்து 4.5 லட்சம் ரூபா பெர் கேபிட்டா இன்கம், 6 times higher பெர் கேபிட்டா இன்கம் கொண்டதுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, 15 லட்சம் கோடி அடுத்த 10 வருஷத்துல வரணும்னா அதுக்கு அடிப்படையா ஒவ்வொரு வருஷமும் மினிமம் 1 லட்சம் கோடியாவது வரணும். ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல ஒரு 5 to 7 lakh crores வந்து இன்வெஸ்ட்மெண்டா உள்ள வரணும். அப்ப இந்த 5 to 7 lakh crores 60% வந்து கான்ட்ரிபியூஷன் டு ஸ்டார்ட் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்டா பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப 60% தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்டா பிளான் பண்ணும் போதும் 25 to 30% சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரும், ஸ்டார்டிங் வித் ஒரு 18 to 20% வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போகும்போதும் அடிப்படையா 60% இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 20-30% குறைச்சிட்டு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 42% இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இப்ப அடிப்படை 1 லட்சம் கோடி உள்ள வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்ப அதுக்குரிய 1 லட்சம் கோடிக்கு உரிய 60% அப்ப 60,000 க்ரோர் தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்டா கொண்டு வரணும். ஸோ இப்ப 60,000 க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்குரிய அடிப்படை நடவடிக்கைகள் என்ன? அப்ப ஒன்ஸ் நம்மளுக்கு கான்பிடென்டா இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்தெந்த ஏரியாவில் வந்து இப்ப அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங் செக்டர், அதே மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து எனர்ஜி, இது எல்லாத்துலேயும் வந்து இந்த பிளான் ஓகே அப்படின்னா இந்த 60,000 க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டு பாரோயிங் ஃப்ரம் த வேர்ல்டு பேங்க், ஃப்ரம் தி அதர் ரிசோர்சஸ் அண்டு ஃபண்டிங் ஃப்ரம் அவர் ஓன் ரெவன்யூ ரிசிப்ட், இதுலேருந்து பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த பணம் கலெக்ட் பண்றது பெரிய விஷயம் இல்லை, இந்த பணம் வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மேலா, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட், தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய வைப்ரண்ட் ஈவெண்ட் நடத்தி இந்த 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் மஸ்ட் கொண்டாடணும். அப்போ கொண்டு வர்றதுக்குரிய சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம், 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா அங்க என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து பவர் இருக்கணும், 24-hour பவர் சப்ளை இருக்கணும், அடுத்து வந்து என்வரன்மெண்ட் பொல்யூஷன் இல்லாத ஒரு பாலிசி, அந்த கிரீன் இண்டஸ்ட்ரி கொண்டு வரது என்வரன்மெண்ட் பொல்யூஷன் இல்லாத பாலிசி நம்மளுக்கு வேணும், சரிங்களா? அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஈகோ சிஸ்டம் வேணும், நான் சொன்னதுபடி இன்வெஸ்ட்மெண்ட் ஈகோ சிஸ்டம் வேணும், என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பாலிசி வேணும், அப்புறம் வந்து ஒரு ஒரு கண்டிப்பா வந்து ஒரு பவர்,
எனர்ஜி வந்து அவைலபிலிட்டி வந்து 24/7 கிடைக்கணும். நம்மளோட பாலிசி எப்படி இருக்கு சார்? இன்ஃபேக்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் இங்க வந்து பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. பட்ஜெட் அதாவது 2023 என்ற தொலைநோக்கு பார்வையை அடைய இந்த பட்ஜெட்டும் சரி தமிழகம் அரசும் சரி சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காங்களா? இல்ல அப்படின்னா இங்க எங்கெங்க அந்த காலி இடங்கள் இருக்கு, அரசு என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அவங்களோட தொலைநோக்கு அவங்களே அடையறதுக்காக? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபினான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ஸை பொறுத்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர், கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி அதாவது பவர் கிரைசிஸ் ப்ரெஷரை பொறுத்து இந்த பட்ஜெட் போட்டிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான பட்ஜெட். இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயினை வச்சு இருக்கக்கூடிய அளவில் தானே அவங்க முதல்ல போட முடியும். அதனால் வந்து அடிப்படை அதாவது சீடிங் போட்டிருக்காங்க, பட் இந்த சீடிங்கை வந்து நல்லா குரோ பண்ணி அந்த வருஷத்துக்கு 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர அளவுக்கு பண்ணணும்னா தே ஹவ் டு பில்ட் அ பாலிசி ஃப்ரேம் ஒர்க், பாலிசி ஃப்ரேம் ஒர்க் கொண்டாடணும், அதுக்குரிய எனேபிளிங் என்வரன்மெண்ட் கொண்டு வரணும். அந்த எனேபிளிங் என்வரன்மெண்ட்டும் பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கும் இருந்தால்தான் அதுக்கு அதை சரியான வகையில இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு அதிகாரிகள் ஒத்துழைக்கணும். அதிகாரிகள் மட்டும் இல்ல, மக்களும் ஒத்துழைக்கணும், மற்ற அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்கணும், எதிர்கட்சிகளும் ஒத்துழைக்கணும். ஏன்னா இது எல்லாம் சேர்ந்து ஒரு மக்களுடைய மூவ்மெண்டா இருக்கணும். அதாவது அரசு மட்டுமே இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது, ஒரு மக்கள் இயக்கமாக நடத்தப்பட்ட, அதாவது மக்கள் வந்து தமிழ்நாடு ஓவரால் டெவலப்மெண்ட், நம்ம தமிழ்நாடு டெவலப் ஆகுது அப்படின்ற எண்ணத்தோட வரணும். அப்ப எண்ணத்தோட வரணும்னா என்னது, அதுக்குரிய பொலிட்டிக்கல் என்வரன்மெண்ட்டை கொண்டு வரணும். அப்ப அரசும் ஒத்துழைக்கணும், மக்களும் ஒத்துழைக்கணும், மீடியா ரொம்ப ரோல் நல்ல குட் பாசிட்டிவ் ரோல் பிளே பண்ணணும், அதே நேரத்தில் எதிர்கட்சிகளும் நம்ம உள்ள வரணும். அப்ப வந்து எல்லாரும் சேர்ந்து இழுத்து அதான் தேர் ஓடும். அப்ப எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய தேரை உருவாக்குறதுக்கு நடக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து இங்க அமைக்கப்படணும். அப்ப அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். மேபி கொஞ்ச நாளைக்கு பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் நடக்கும் ஓடும், ஆனா அது அதே பண்ணிட்டு இருக்க முடியாது, அந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸே பண்ணிட்டு இருக்க முடியாது, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் போகணும். அப்ப அந்த மாதிரி போனால்தான் இந்த நாட்டை வந்து முன்னேற்ற முடியும் இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, 5 வருஷம் எவரி 5 வருஷம் இந்த கவர்மெண்ட் அடுத்த கவர்மெண்ட் அப்படி போகக்கூடாது. அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்காவது ஆளணும், அப்பதான் வந்து இதை சாதிக்க முடியும். அப்ப ஆளணும்னா என்னது, மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். இப்ப மக்கள் நம்பிக்கையை பெற்று ஆளுவோம் என்ற நம்பிக்கை வந்து முதலமைச்சருக்கு இருக்கு, அதனால வந்து அவங்க செய்யலான்ற ஒரு இந்த விஷனை குரு கொடுத்துருக்காங்க. அப்ப அதே மாதிரி வந்து இது எல்லாராலும் சேர்ந்து இழுக்கப்பட வேண்டிய தேர், அந்த எல்லாராலும் சேர்ந்து இழுக்கப்பட வேண்டிய தேர் வந்து ஒரு ஒற்றுமையாக இழுக்க வேண்டும், அதுக்குரிய பொலிட்டிக்கல் என்வரன்மெண்ட்டும் வரணும். அதே மாதிரி அதுக்குரிய இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரிகளுடைய சப்போர்ட்டும் வேணும், நல்ல அதிகாரிகள். தமிழ்நாட்டில் அதிகாரிகள் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய அதிகாரிகள், அருமையான அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி அமைச்சர்களும் அதிகாரிகளும் மற்ற கீழ் லெவலில் வேலை பார்க்கக்கூடிய ஃபீல்டு லெவல் ஒர்க்கர்ஸ் அவங்களும் வந்து இப்போ ஒரு நம்ம 2ஆம் பசுமை புரட்சி திட்டத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்கள் இயக்கமாக அறிவிச்சிருக்காங்க. இது அருமையான பிளான். அந்த மக்கள் இயக்கம் வந்து மக்கள் இயக்கமாக நடக்கணும். மக்கள் இயக்கமாக நடந்தால்தான் அங்கே வந்து கட்சி வேறுபாடுக்கோ அப்புறம் மற்ற வேறுபாடுக்கோ இருக்கக்கூடாது. சரி, இன்ஃபேக்ட் நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லும் போது எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகத்துக்கு வருது. இந்திய முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1 ரூபாய் நாங்க மக்களுக்காக ஒதுக்குறோம், ஆனா அந்த 1 ரூபாயில வந்து 15 காசு தான் மக்களை போய் சேருது, நடுவில் இருக்கிறதெல்லாம் எங்க போறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இன்னும் நம்ம இந்தியாவில் வந்து பசியோட தூங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அரசு கிட்ட பாலிசிஸ் ஓரளவு இருந்தாலும் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றது எங்கேயோ ஒரு குளறுபடி இருக்கு. இதை குறித்து உங்களோட கருத்து என்ன? அதாவது வந்து ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. அந்த 1 ரூபாய் அலர்ட் பண்ணா 15 பைசா தான் போய் சேருது மக்கள். அதை வந்து பிரிட்ஜ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது கவர்னன்ஸ் வுட் பி ஏ ஸ்மார்ட் கவர்னன்ஸ், இட்ஸ் ஏ இ கவர்னன்ஸ் சிஸ்டம். அப்படி வந்து இ கவர்னன்ஸ் சிஸ்டம் வந்து முதலமைச்சர் முதல் விஓஓ வரை கண்டினியூஸ், அதாவது ஒரு கண்டினியூஸ் ஃபுல்லோ ஃபைல் வந்து இன்னைக்கு விஓஓ ஒரு ஃபைல் இனிஷியேட் பண்ணா அது கலெக்டரை போய் அடுத்த செகண்ட்ல போய் ரீச் ஆகணும். கலெக்டர் ஒரு ஃபைல் இனிஷியேட் பண்ணால் செக்ரட்டரி ரீச் ஆகணும், செக்ரட்டரி ஃபைல் இனிஷியேட் பண்ணால் முதலமைச்சர்கிட்ட போகணும். இது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டமாக வந்து நடக்கணும். மேனுவல் ஃபைலிங் மெத்தடில் பண்ணோம்னா அதை அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் எங்கெல்லாம் நீங்கள் கொண்டு வர்றீங்களோ, அதாவது இ கவர்னன்ஸ், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், இ கவர்னன்ஸ் G2G கவர்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தால் தான். இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் இ கவர்னன்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் கவர்மெண்ட் சிட்டிசன். ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாலே அது வந்து ஒரு இ கவர்னன்ஸ்னு சொல்கிறாங்க, அது கிடையாது. கம்ப்யூட்டரைஸ் பண்ணால் மேனுவல் மெத்தடு நடக்கும், கம்ப்யூட்டரைஸ் பண்ணுவாங்க, ரெண்டுமே உருப்படி இல்லாமல் போயிடும். அப்போ அது இருக்கக்கூடாது. அதாவது இ கவர்னன்ஸ், ட்ரூ இ கவர்னன்ஸ் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். G2G இ கவர்னன்ஸ், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இ கவர்னன்ஸ் சிஸ்டம் பண்ணினால்தான்
இந்த இந்த 10-15 ரூபா போய் சேருது பாருங்க, 1 ரூபாய்க்கு 10 ரூபா, 1 ரூபாய்க்கு 80 ரூபா போய் சேர முடியும், அது நடக்கும். ஆனா அது பண்றதுக்கு வந்து யூ ஹாவ் டு ஹாவ் பெரிய பொலிட்டிக்கல் வில் வேணும் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பியூரோக்ராட்ஸுடைய சப்போர்ட் வேணும், அதான் பெரிய பாட்டில் இருக்கு, பியூரோக்ராட்ஸுடைய சப்போர்ட் வேணும். மூணாவது பொலிட்டிக்கல் வில்லு பிளஸ் பியூரோக்ராட் சப்போர்ட் இருந்தால் டெக்னாலஜி இஸ் அவைலபிள், டெக்னாலஜி கேன் பி இம்ப்ளிமெண்டட் அண்ட் திஸ் கேன் பி அச்சீவ்டு. ஸோ இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இது என்டையர் இந்தியாவுக்கே தான் பிரச்சனை. அதாவது இ கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கரெக்டாக இல்லாதனால தான் திரும்பி திரும்பி எவ்ரி இயர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் புதிய கம்ப்யூட்டர் வாங்குறாங்க, அந்த கம்ப்யூட்டர் மூலையில் தூங்கும், புதிய சாஃப்ட்வேர் வாங்குறாங்க அது சும்மா தூங்கும். அதாவது வந்து அது கரெக்டாக வந்து பண்ணுறதுக்கு இன்னும் வந்து ஒரு ஐடி இ கவர்னன்ஸ் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்னும் வரல, அது வந்துச்சுன்னா இது சாத்தியம். யூ ஹாவ் எ வெரி ரோபஸ்ட் அண்ட் ஒரு ஸ்டேபிள் சிஸ்டம் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு போர்ட்டல் இ கவர்னன்ஸ் போர்ட்டல் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் மேனேஜ் பண்ணுறது வந்து 1 or 2 people இஸ் எனஃப். அப்போ அந்த அளவுக்கு டிசைன் பண்ணிருக்கு, இது வரைக்கும் ஹேக் ஆனது கிடையாது, அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கு. அதனால வந்து அவர் பிரசிடண்டாக இருந்தப்பையும் சரி இப்பையும் சரி அவர் ஸ்பீச் டெலிவர் பண்ணால் இம்மீடியட்டாக அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் இதுலேயும் வந்து பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து இருக்கும்போது ஒரு 8 செக்ஷனில் வந்து இம்ப்ளிமெண்டட் இ கவர்னன்ஸ், அதாவது ஒர்க் ஃப்ளோ சிஸ்டம், அதாவது சீம்லெஸ் ஒர்க் ஃப்ளோ சிஸ்டம், ஃபைல் ஃப்ளோ சிஸ்டம், அது சைன் வந்து எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஒரு ஃபைல் ஒரு ஆஃபீஸருக்கு போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் எஸ்எம்எஸ் போயிடும், அவருக்கு ஆஃபீஸருக்கு போயிடும் எஸ்எம்எஸ், அவர் உடனே அந்த ஃபைலை பார்க்கணும், இது வந்து டாக்டர் கலாமே சைன் பண்ணுவார் அதில். ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஃபைல் வந்து ஒரு ஆளுக்கு போகாது, 10 பேருக்கு ஒரே இடத்துல போகும், 10 பேருடைய இன்புட்டை வாங்கி எது பெஸ்ட் இன்புட்டை எடுத்து ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் இனிஷியேட் பண்ணி அது வந்து செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி போய் அப்புறம் செக்ரட்டரி போய் அப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணி அப்புறம் வந்து மினிஸ்டருக்கு போய் இதெல்லாம் இல்லை. ஸோ ஒருத்தருடைய ஒரு முக்கியமான ஃபைலில் முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 பேருக்கு ஒரு 4 பேருக்கு இண்டிபெண்டன்ட் ஒப்பீனியனை வாங்கி அவங்களுடைய ஃபைனல் டிசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டியை வந்து கொண்டு வரணும்னு டாக்டர் கலாம் சொன்னார், அதை நாங்கள் வந்து செயல்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி இ கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டினியூஸாக பண்ண முடியல, பிகாஸ் நான் இந்த இந்த இதனால. ஸோ அது தொடர்ந்து பண்ணணும், அது வந்து எல்லா இடத்துலையும் பண்ணணும். இப்போ எல்லா கவர்மெண்ட்டும் அதை ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, இருந்தாலும் அந்த இ கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து சரியான விதத்தில் புரிந்து கொண்டு ஒரு G2G ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டு பிஓ வரைக்கும் வரணும், ஸ்டேட் கவர்மெண்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரணும், மினிஸ்ட்ரிஸ் டு மினிஸ்ட்ரிஸ் வரணும். இப்படி வந்து ஒரு G2G ஃப்ரேம் ஒர்க் வந்தால்தான் நீங்கள் சொன்ன 1 ரூபா 10 ரூபாய போகாது, 1 ரூபா அட்லீஸ்ட் 80 பைசாவது போய் சேரும். உங்களோட கூட ஒர்க் பண்ண உங்களோட கொலீக்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபேக்ட் விஞ்ஞானி பொன்ராஜ் அப்படின்னு தான் உங்களை பார்த்திருப்பாங்க. பட் இப்போ அதற்கும் ஒருபடி மேல நீங்க இருக்கீங்க. இப்போ உங்களோட கூட ஒர்க் பண்ற சக ஊழியர்கள்லாம் உங்களை எப்படி பாக்குறாங்க சார்? உங்களையும் ஒரு ரோல் மாடலா பாக்குறாங்களா, இல்ல எப்படி உங்ககிட்ட வந்து டவுட்ஸ் கேட்கறதெல்லாம் அதே ஒரு டிஃபரெண்ட் அட்மாஸ்பியரா இருக்குமே உங்க ஆபீஸ்ல? எங்க ஆபீஸ்ல எங்களுக்கு எல்லா ரோல் மாடல் டாக்டர் கலாம் தான். நாங்க வந்து வேறால் ஃப்ரெண்ட்ஸா ஒர்க் பண்ணுவோம் நாங்க, எங்களில் வந்து வேறுபாடு கிடையாது, ஒரு வித்தியாசம் பார்ப்பதில்லை. எல்லாரும் வந்து எது அதாவது எங்களுக்கு தேவை, டாஸ்க் இஸ் இம்பார்ட்டன்ட் தென் த இண்டிவிஜுவல்ஸ், அதான் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். த நேஷன் இஸ் பிகர் தென் இண்டிவிஜுவல், அது மாதிரி அவர் தான் எங்களுக்கு அது அந்த பாடம் தான் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அதனால் வந்து அந்த அந்த நோக்கத்தில் தான் உழைக்கிறதுனால அங்கே வேறுபாட்டுக்கு வித்தியாசத்துக்கு இடம் இல்லை. அதனால் வந்து உழைப்பு ஒன்றே தான் அந்த முக்கியம் பண்ணுறதுனால இந்த நாலேஜ் அதிகமாக அக்ளியர் பண்ண முடியும். உங்களால் லிசனிங் கேபிலிட்டி இருந்துச்சுன்னா நாலேஜ் அதிகமாக கெயின் பண்ண முடியும். இப்போ நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஸோ வி ஆர் ஏபிள் டு, அவருடைய மிஷனே வந்து விஷன் 2020, 2020க்குள்ளே இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றணும், அதுக்கு என்ன மல்டிபிள் ஏரியாவில் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும், அதுதான் வந்து இந்தியா முழுமைக்கும் சென்று எல்லா வகையிலையும் வந்து இதை இந்த விஷன் 2020 வந்து வி ஹவ் டு ஹெல்ப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஹெல்ப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹெல்ப் தி அதர் பப்ளிக் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தி டெவலப்டு இந்தியா 2020 அச்சீவ். அதனால வந்து அந்த விஷன் வந்து பெருசாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து வித்தியாசம் பெருசாக தெரிவதில்லை. சராசரியாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தான் ஓய்வு எடுப்பாங்க சார்? ஏன்னா அதற்கும் குறைவாகத்தான் நீங்கள் ஓய்வு எடுக்கணும். நிச்சயமா ஓய்வு எடுக்கிற நேரம் கம்மி தான், ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓய்வு எடுப்பார்.
நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா, நடா இது ஒரு ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்துட்டோம், பேசாம நம்ம ஒரு சயின்டிஸ்டாவே அப்படியே நம்ம பெங்களூர்ல கண்டினியூ பண்ணிருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு எடுத்துக்கிட்டு நம்ம ஓய்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஓய்வு அது வந்து ஒர்க்ல டயர்ட் ஆனாதான் அந்த மாதிரி ஃபீலிங் வரும். ஒர்க் வந்து ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கா ஒர்க் பண்றப்ப அந்த ஃபீலிங் வராதுல்ல. ஒரு வேலையில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ணும் போதும் அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் வராது. டயர்ட்னஸ் வந்தாதான் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்ப அவர் கூட ஒர்க் பண்ணும் போதும் தினம் 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 ஒவ்வொரு மணித்துளிகளும் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மணித்துளிகள். அதனால வந்து புது புது விஷயங்களை கத்துக்கலாம் அவர்கிட்ட. ஒரு பிராடு, அதாவது ஹி வில் புட் யூ இன் ஹையர் பெடஸ்டல் ஆஃப் திங்கிங், அதாவது ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி வந்து அந்த ஒரு சிறிய எண்ணங்கள் வந்து குற்றம் அப்படின்னு பெரிய எண்ணங்களை எண்ண வேண்டும். அப்ப வந்து அந்த அவர் வந்து திங்கிங் வந்து இஸ் எ கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்லுவார். அப்படி போது அவர் ஒவ்வொரு மனிதரையும் அவரோட ஒர்க் பண்றது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது வந்து டயர்டுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கப்ப டயர்ட்னஸே கிடையாது. சோ இவ்வளவு பிஸியான ஒரு ஷெட்யூல் உங்களோட ஃபேமிலி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்காங்களா, என்னது எப்பவுமே பிஸியா இருக்கீங்களா, ஃபேமிலிக்காக டைம் வந்து நீங்க டிவோட் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு? அது ஜெனரல் கம்ப்ளைண்ட், ஃபேமிலிக்கு டைம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாதுதான். அது வந்து இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல வந்து அவங்களோட இருப்பேன், பட் மெஜாரிட்டி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ற முடியறதில்ல. உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெரியதாக இருக்கும். இன்ஃபேக்ட் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பங்களிப்பும் ரொம்ப பெரியதா இருக்கும். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, உங்களோட நாலேஜ் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.